எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரம இரட்சகராய் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்த நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று வேதவாசம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி என்ன அருமையான ஒரு வார்த்தை. சில வேளையிலே நாம் அவருடைய உள்ளத்திலே நாம் தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். அது என்ன? ஆண்டவரும் ஆத்மாவே ரட்சிக்கிறார், ஆனால் பாடுகள், வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள் இப்படியே தான் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தவறான எண்ணம் கொள்கிறோம். அது தவறு. அன்பு தேவடைய பிள்ளையிலே, நாம் நம்முடைய ஆத்மாவை வாழச் செய்த தேவன் மற்றெல்லாவற்றிலுமே நாம் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து அத்துமா ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அதை போல வேதனை வேறு ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். அவை இதுவும் வேண்டும், அது வேண்டும். முதலாவது எது வேண்டும்? அத்தும ரட்சிப்பு வேண்டும். இரண்டாவது எது வேண்டும்? மற்ற எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அன்பு தேவனிடத்திலே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை தேவன் வாழச் செய்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் கர்த்தருடைய வசனத்தின்படியும் நிச்சயமாய் மற்ற எல்லாவற்றிலுமே நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறதான நல்ல பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் கிருபையினால் இரக்கத்தினால் உங்களை கட்டளையிடுவார். நாம் 68 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். தேவ கிருபையினாலே இந்த நாளில் கூட 20 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அருமையான ஒரு வசனம். நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள். எத்தனை மகிமையான ஒரு வார்த்தை, எத்தனை மகிமையான ஒரு வார்த்தை! நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிற இரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார். பரலோகத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டுமானால் அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, தேவன் கொடுக்கிற அந்த இலவசமான இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கற்று சொல்லுகிறார். அவே இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு என்று கற்று சொல்லுகிறார். இது இலவசமாய் தேவன் கொடுக்கிற இரட்சிப்பு. சிலுவையின் மரணத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே தேவன் கொடுத்த இலவசமான இரட்சிப்பு. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். எதற்கு இரட்சித்தார்? வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஆண்டவராகிய தேவம் ஆதாம் ஏவாளை மிக 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 அதிகமாய் நேசி, ஆனால் சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தது. எதையும் கட்டுப்படுத்தி அல்ல, சுயாதீனம். அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவருடைய அன்பை காட்டினார். அவர் கொடுத்த எல்லா இலவசமாய் கொடுத்த எல்லா நன்மைகளை கர்த்தர் காண்பித்தார். தேவன் உலாவுகிற அந்த மகிமை கர்த்தர் காண்பித்தார். தேவனுடைய சாயலை மண்ணிலிருந்து எடுத்து விண்ணின் சாயலை கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் வியாதியனத்தை கர்த்தர், உன்னுடைய விருப்பம், நீதான் எது நன்மை தீமை எது வேண்டுமா தெரிந்து கொள்ள. ஆனால் அவர்கள் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு, சத்துடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்த பொழுது, தேவன் விளக்கினதை கீழ்ப்படியாமல் அவர்கள் தீமை செய்த பொழுது மரணம் உண்டா. கர்த்தர் சொன்னார், நீ சாகவே சாவாய், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே அந்த நாளிலிருந்து துவங்கின மரணம் இந்நாள் வரை அது எல்லாரையும் அது சந்திக்கிறது. ஒரு தரம் மறிப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட அவை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. ஒரு தான் மறிப்பது, பிறகு ஞாயிற்று. அவை மறித்து இந்த உலகத்தில் வாழ்கிற யாரா இருந்தால், கோடா கோடி சொல்லலாம், ஞானிகளா இருந்தால், பரிசுத்தவான்களா இருந்தால், ஊழியர்களா இருந்தால், தீர்க்கதரிசிகளா இருந்தால், அவர் எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் இது இந்த மரணம் அது இயற்கையானது, அது தேவையானது. ஆனால் அடுத்த ஒரு மரணத்தை கர்த்தர் சொல்கிறார், அது நித்திய மரணம். அவர்கள் நித்திய மரணத்திலே பங்கடைவார்கள். அவர்கள் சதா காலம் பாதிக்கப்படுவார்கள். அது இரண்டாம் அகோரமான ஒரு மரணம். அன்பு தேவனுடைய, அதிலிருந்து தேவன் நம்மை ஆச்சரியமாய்
நீங்கி தப்புவிக்கும்படியாய் தேவன் வழி உண்டாக்கி இருக்கிறார். முதல் வழி ஆண்டவரே சொன்னார், அயந்தவே நானே தான் வழி, நீங்கள் அங்கு செல்ல வேண்டுமானால் அந்த பயங்கரமான அந்த பொல்லாத மரணத்திற்கு நீங்கள் தப்பி வைக்கப்பட வேண்டுமானால் வேறு ஒன்றுமே இல்லை, இயேசுதான் வழி, இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி உள்ளத்தில் விசுவாசித்து ஆண்டவரே நீர்தான் என்னுடைய இரட்சகர், நீர்தான் என்னுடைய தெய்வம் என்று அறிக்கை செய்யும் பொழுது அந்த இரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அந்த பொல்லாத அந்த இரண்டாவது மரணத்திற்கு தேவன் நம்மை நீங்களாக்கி கிருபையாய் ஆண்டவர் இரட்சிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்களாக்கும் வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களாக்கும் வழிகளை கர்த்தர், இந்த உலகத்தில் ஒருவேளை மறிக்கிற மனுஷன் உயிரோடு எழுப்பினால் கூட ஒருநாள் திரும்ப மறிக்க போகிறான். லாஸ்டர்வை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், ஆனால் லாஸ்டர் உயிரோடு இல்லை, மறுபடியும் மறித்து போனான். ஆனால் அந்த மரணத்திற்கு தேவன் நம்மை தப்புவித்து நீங்களாக்கினார். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது திரும்ப ஒரு காலம் இல்லை. காரணம் என்ன? நீங்கள் ரோமர்களின் 23:23 வாசித்து பாருங்க. ரோமர் 6:23 நீங்க வாசிங்க. இந்த வேத வசனம் சொல், பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு நீங்களாக ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன வழி? கிருபையினாலே, தேவ கிருபை. ஒன்றுமே நான் செய்த பாவமும் அல்ல, நான் செய்த புண்ணியமும் அல்ல, அல்ல செய்யப்போகிற புண்ணியமும், நான் செய்ய போகிற பெரிய என்னுடைய கிரியைகளும் அல்ல, வசனம் போட்டிருக்க தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? பாவம் செய்ததினாலே எனக்கு மரணம் என்ற சம்பளம் ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் தேவன் அதை முற்றிலுமாய் சிலுவையில் முற்றிலுமாய் அதை கேன்சல் பண்ணிட்டு, அதை முற்றிலுமாய் ஆண்டவர் நீக்கி போட்டார். அதை இனி அது திரும்ப நினைக்கப்படாது, அது முற்றிலுமாய் மறக்கப்பட்டு போகும், சமுத்திரத்தை ஆழத்திலே தள்ளப்படும். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே மரணத்திற்கு தப்புகிற ஒரு வழி உண்டு. தேவனுடைய பிள்ளை, எவ்வளவு பெரிய பாக்கியம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில அந்த மகிமையான வழிக்குள் நீங்கள் பிரவேசிக்காவிட்டால், வழி எனக்கு தெரியும், இயேசுவை தெரியும், இயேசுவை பிடிக்கும், அதெல்லாம் இல்லை, இயேசு உங்கள் வாழ்க்கையிலே வழியாய் மாற வேண்டும், அந்த பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும், அவர் வழியாய் இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் எபிரேயர் 2:14 நீங்கள் வாசித்து பார்த்தா அருமையான ஒரு வசனம் உண்டு. ரெண்டு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை பாருங்க, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை. ஆகவே ஆண்டவர் அந்த ரகசியத்தை கற்று சொல்லுகிறார். அந்த பாவம் மனுஷனுக்கு வெளிப்பட்டபடியால் பிசாசு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். அந்த அதிகாரம், மரணம் என்ற அதிகாரத்தை அவனை எடுத்துக்கொண்டான். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவரை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய மரணத்தினாலே தேவனை அழிக்கும்படி அவர் மரணத்துள் பிரவேசித்தார். அவர் மரணத்திற்கு தானே அர்ப்பணித்தார். ஆனால் பாதாளமோ மரணமோ அவரை பிடித்து வைக்க முடியல. அவர் அவளை உடைத்து வெளியே வரும் பொழுது அவர் தனியா வரல, ஆண்டு சொன்னார் இயேசு தலையாக சபையை சரீரமாய் மாற்றி அவர் முழு சரீரத்தோடு உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்பும் பொழுது அந்த சரீரமாகிய சபைக்குள் இருக்கிற எத்தனை கோடி பேரானாலும் அவர்களும் அந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி வருகிற ஆக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவை ஒருபோது மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி மரணத்துக்கு நீங்களாக வழி உண்டாக்கினார். 1 Corinthians 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் மனம் கலங்காதி. மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நேரிடும் பொழுது ஆண்டவர் லாஸ்டர் மறித்த பொழுது அவன் நித்திரையா இருக்கிறான். நித்திரை செய்கிற எல்லாரும் நிச்சயமாய் எழும்புவார்கள், மறித்தவர்கள் எழும்ப மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள்
அவர் நித்திரையா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர்கள் மேல் இருந்த அந்த மரணத்தின் கூரை கர்த்தர் உடைத்தார். பாதாளமே உன் ஜெயம், மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமே. கர்த்தர் தன்னுடைய மரணத்தினாலே அந்த கூரை உடைத்து போட்டார், நிர்மூலமாக்கி போட்டார். இனி சத்துருவால் உண்டாகிற மரணத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லாதபடி அந்த மரணத்தை முற்றிலுமாய் பரிகரித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவிடத்திலே தேவனிடத்திலே மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. தேவன் இத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு மரணமே இல்லாதபடிக்கு அதை நித்திரையாய் மாற்றி ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து மரணத்திலிருந்து மீட்டெடுத்து தன்னுடைய மரணத்தினாலே வழி உண்டாக்கி தேவன் மகாபெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மகாபெரிய பாக்கியத்துக்கு நம்மை தேவன் பாத்திரராய் அழைத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பாக்கியம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதத்தில் விழுகிறோம். நாங்கள் உம்மூலமாய் பெற்றுக் கொள்கிற சகல விதமான நன்மைகளிலும் உன்னதமான ஒரு நன்மை நீர் எங்களுக்கு கொடுக்கிற மரணத்துக்கு நீங்களாகும் வழி, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற மார்க்கம். அன்பின் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆகவே எங்களோடு கூட எங்களை அழைத்து எங்களோடு கூட இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட தேவன், தப்பில்லாத மரணத்திலிருந்து எங்களை நீங்களாக்கி மகிமை நித்திய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அதி சீக்கிரமாய் நீங்கள் வரப்போறீங்க. அந்த மகிமையான வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அனைவரை ஆயத்தப்படுத்துவோட எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.